ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஞ்சி பண சாதத்துலேருந்து ஒரு கிறிஸ்பியான பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் மதியம் அடித்த சாதத்துலேருந்து ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கால் கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மல்லித்தழை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன், அப்போ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி சேர்க்க தேவையில்லை, இது சாதத்தில் உள்ள ஈரமே போதும். நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெயை விட்டு நல்லா காஞ்சிடணும். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எடுத்து கிள்ளி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அது வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான கிறிஸ்பியான ரைஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. மிஞ்சி போன சாதத்துலேருந்து ஒரு டேஸ்டான ஒரு பக்கோடா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.